வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. மூன்று பெண் விடுதலை சிறுத்தைக்கு எழுச்சி தமிழர்களுக்கு மகளிர் விடுக்கம் சார்பில் மாலை வைத்து தெரிவிக்கப்படுகிறார்கள். எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், நல்ல அகலமான இல்லைங்க, அப்பதெல்லாம் சரிங்க வரும். தங்கமணி ஆகிய மூன்று நபர்களுக்கு பரிதா வாங்க, பரிதா. அடுத்தபடியாக வெண்ணிலா, அடுத்தபடியாக தங்கமணி அவர்களுக்கு எழுச்சி தமிழர் தையலேந்திரம் அடைகிறார்கள். இப்பொழுது எழுச்சி தமிழர்கள் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். 8 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மாநாட்டிலும் நாம் உறுதியேற்கிறோம். ஆனால் ஒரு முறை கூட நாம் எடுக்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற இயலவில்லை. அரங்கம் நிறைந்து பெண்கள் அமர்ந்திருந்தார்கள். நேரம் கடக்க கடக்க அந்த இடங்களை எல்லாம் இப்போது ஆண்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். நல்லவேளை அவர்கள் இல்லாத நேரத்திலே அந்த இடத்தை இட்டு நிரப்பி எனக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய தோழர்கள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், அவர்கள் ஏன் வந்தார்கள் என்று நான் தொடக்கத்திலே ஆத்திரப்பட்டேன். ஏன் வந்தார்கள் என்பது இப்போதுதான் எனக்கு தெரிகிறது. அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியை, பெண்கள் மாநாட்டை நாம் 8 மணிக்கு மேல் நீட்டிக்க கூடாது. இல்லை என்றால் இனிமேல் நான் பகலில் முற்பகல் 10 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும். இனி அடுத்து வருகிற மாநில மாநாடு, மகளிர் மாநாடு பகலில்தான் நடக்கும், முற்பகலில் தொடங்கி பிற்பகலில் முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, அடுத்து நடக்கிற மகளிர் மாநாட்டில் ஆண்கள் வரவே கூடாது. தருமபுரி மாநாட்டிலும் கூட அதே வேண்டுகோளைத்தான் வைத்தேன். பெண்கள் இன்னும் அணிதிரள வேண்டும், அரங்கம் நிறைய வேண்டும். பெண்களே ஒன்று கூடி தீர்மானித்து மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். தீர்மானங்களை பெண்களே எழுத வேண்டும். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இப்போது தொடர்ச்சியாக நாம் ஆண்டுதோறும் ஒரு மாநாடு, மது ஒழிப்புக்கு தேசிய அளவிலே சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாம் ஒரு மாநாடு நடத்தினோம். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒரு மாநாடு நடத்தினோம். இந்த ஆண்டு என்ன பெயரில், என்ன தலைப்பில் மாநாடு நடத்தலாம் என்று தோழர்கள் வந்து என்னிடத்தில் கேட்டபோது நான் உடனே எழுதி கொடுத்தேன், பெண்களும் அர்ச்சகராக சட்டம் இயற்ற வலியுறுத்தி மாநாடு நடத்துவோம் என்று அறிவிப்பு செய்தேன். இந்த மாநாட்டில் ஒரே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமானால் எவ்வளவோ தீர்மானங்களை எழுத முடியும். அதுவும் மகளிர் மாநாட்டுக்கு தீர்மானம் எழுத ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன, அதற்கான அடிப்படைகள் இருக்கின்றன. அப்படி ஏராளமான தீர்மானங்களை நிறைவேற்றி இத்தனை தீர்மானங்களை நிறைவேற்றணும் என்பதை விட ஒரே தீர்மானம் பெண்களை அர்ச்சகராக்கக்கூடிய வகையில் அரசு சட்டம் இயற்ற வேண்டும், அதுதான் தீர்மானம். அதற்கான விளக்கங்களை இந்த தீர்மானத்திலே நாம் விவரித்திருக்கிறோம். இந்த தீர்மானங்கள் எல்லாம் அரசின் கவனத்திற்கு செல்லுமா, அவர்களின் செவிக்கு எட்டுமா,
விடுதலை சிறுத்தைகளின் மகளிர் அணியினர் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்களே, அந்த தீர்மானத்தை நாம் பரிசீலிக்கலாமா என்று ஆட்சியாளர்கள் யோசிப்பார்களா என்றெல்லாம் நமக்கு கேள்விகள் எழும். நாம் மாநாடு போடுவது ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக மட்டுமல்ல, நம்மை நாமே அரசியல் படுத்திக் கொள்வதற்காக என்பதை நீங்கள் நெஞ்சிலே இருத்த வேண்டும். இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும், இது ஒரு அரசியல் வகுப்பு. இந்த மாநாட்டில் பேசிய அத்தனை பேரும் பல்வேறு தளங்களில் பெண்ணுரிமைகளை பேசினாலும் பண்பாட்டு தளத்தில் பெண்களுக்கான உரிமை என்ன என்பதை மையப்படுத்துகிற மாநாடுதான் இந்த மாநாடு. அதிலும் குறிப்பாக கோவிலின் கருவறைக்குள்ளே பெண்கள் நின்று பூஜை செய்ய உரிமை வேண்டும், அதுதான் நம்முடைய கோரிக்கை. ஏன் செய்யக்கூடாது? பெண்களின் பிரச்சனைகளை சரி செய்வதற்காக எல்லா துறைகளிலும் பெண்கள் நியமிக்கப்படுகிறார்கள். போலீஸில் பெண்கள் இருக்கிறார்கள் பெண்களின் பிரச்சனைகளை பேசுவதற்காக. கோவில்களில் ஏராளமான பெண்கள் வழிபாடு செய்ய போகிறார்கள். ஆண்களை விட பெண்கள் தான் உண்மையான பக்தியோடு போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியும் தெய்வம் நம்மை காப்பாற்றும், நம் குடும்பத்தை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை ஆண்களை விட பெண்களுக்கு உண்டு. ஆண்களுக்கு தெரியும் கடவுள் இல்லை என்பது, அதனால் அவர்களுக்கு போலியான ஒரு நம்பிக்கை. அதனால்தான் எல்லா குற்றங்களையும் துணிந்து செய்கிறார்கள். கருவறைக்குள்ளேயே குற்றம் செய்கிறான் காஞ்சிபுரத்திலே ஒருவர். வழிபாடு செய்ய வருகிற பெண்களிடத்திலே அவன் தவறாக நடந்தது சிசிடிவி கேமராவில் பதிவாகி வெளியாகிவிட்டது. ஆக அவனுக்கு தெரிகிறது அந்த கருவறைக்குள்ளே கடவுள் இல்லை என்பது, அதனால்தான் அந்த இடத்திலே அந்த குற்றத்தை அவனால் செய்ய முடிகிறது. ஆனால் பெண்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த குற்றத்தை அவன் செய்கிற போது கூட அந்த பெண் என்ன நினைத்து செய்திருப்பாள் என்றால், இவனோடு இப்படி நாம் உடன்பிடுவது தெய்வ கடாட்சம் என்று நினைத்திருப்பார். தெய்வ நம்பிக்கை அது. பெண்ணுக்கு அப்படி ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் பூசாரியே நம்மை கட்டாயப்படுத்துகிறார், நாம் மீறக்கூடாது, மீறினால் தெய்வம் தண்டித்துவிடும் என்று கூட பெண் நினைத்திருக்க கூடும். அந்த இடத்துல குற்றம் செய்யக்கூடாது என்று பெண்ணுக்கு உறுத்தினாலும் கூட பூசாரியே இதை செய்கிறானே என்கிற போது தெய்வத்தின் மீது பாரத்தை போடுகிற ஒரு போக்கு பெண்களிடத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பெண்களுக்கு அதிகமான கடவுள் நம்பிக்கை இருக்கிற சூழலில், அவர்கள் அதிகம் கோவில்களுக்கு வருகிற நிலையில், அங்கே பூஜை செய்கிற இடத்தில் பெண் இருந்தால்தானே அந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையிலான அந்த இடைவெளி குறையும். ஆண் பூசாரி இடத்திலே போய் திருநீர் வாங்கிக் கொள்வதை விட, குங்குமம் வாங்கிக் கொள்வதை விட, பெண் பூசாரி இடத்திலே ஒரு பெண் ஏன் திருநீர் வாங்கக்கூடாது, குங்குமம் வாங்கக்கூடாது? ரெண்டு பேர் இருக்கட்டும், ஆண்களுக்கு ஆண் கொடுக்கட்டும், பெண்களுக்கு பெண் கொடுக்கட்டும், ரெண்டு பூசாரி கருவறையில் நிற்கட்டும். கருவறையிலே ஏதும் இல்லை என்பது நமக்கு தெரியும், ஆனால் நம்புகிற மக்கள் போகிறார்கள். போகிற மக்களுக்கு அங்கே பாதுகாப்பு தேவை. ஆண்களுடைய கையிலிருந்து குங்குமத்தை பெறுவதை விட ஒரு பெண்ணின் கையிலிருந்து குங்குமத்தை பெறுகிற போது அந்த பூசாரி பெண்ணுக்கும் இந்த பக்தி செலுத்துகிற பெண்ணுக்கும் இடைவெளி இருக்காது, எந்த கூச்சமும் இருக்காது, சுதந்திரமாக அவர்கள் அதை அணுக முடியும். அப்படி பெண்களை பூசாரிகளாக ஆக்குகிற ஒரு மகத்தான புரட்சியை, மாறுபாடு நமக்கு கருத்து மாறுபாடு இருந்தாலும், தமிழகத்திலே ஆதிபராசக்தி கோவிலில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு தெரிந்து வேறு எந்த கோவில்களிலும், தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலங்களிலும் பெண்களே பூஜை செய்யக்கூடிய, கருவறை வரையிலும் செல்லக்கூடிய ஒரு சூழல் எந்த கோவிலில் இருக்கிறது, அனுமதிக்கப்படுகிறது என்றால் அது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் என்றுதான் நான் நம்புகிறேன். அது என்ன நிலைக்கு பயன்படுகிறது என்பது வேறு, யாருக்கு பயன்படுகிறது என்பது வேறு, அதனால் பெண்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்பது வேறு. ஆனால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே பெண்கள் நுழைய முடியாது,
ஆதிபராசக்தி கோவிலே பெண்களே பூஜை செய்ய முடியும் என்கிற நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அதை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு, வேண்டுகோள், கோரிக்கை, அதுதான் தீர்மானம். அதனால் என்ன சாதித்து விட முடியும்? கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்கள், கோவில்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள், பிறகு ஏன் இந்த ஆர்டர், ஒரு ஒழுங்கை சீர்குலைக்க பார்க்கிறீர்கள்? தோழர்களே, இங்கே SSB சர்மிளா அவர்கள் பேசும்போது தான் சொன்னார், இந்திய சமூக கட்டமைப்பில் தலித்துகளும் பெண்களும், எல்லா சாதி பெண்களும் தலித்துகளும் பெண்களும் ஒரே மதிப்பீட்டில் வைத்து கணிக்கப்படுகிறார்கள். தலித்துகளுக்கு தீண்டாமை இருக்கிறது, பெண்களுக்கும் தீண்டாமை இருக்கிறது. தலித்துகளும் கல்வி பெறக்கூடாது, அதிகாரம் நுகரக்கூடாது. பெண்களும் கல்வி பெறக்கூடாது, அதிகாரம் நுகரக்கூடாது. தலித்துகளும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது, பெண்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது. இது இந்தியா மட்டுமல்ல, அகில உலக அளவில் நாடு, மதம், மொழி, இனம் என்கிற எல்லா வரம்புகளையும் கடந்து 50% பெண்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாக நீண்ட நெடுங்காலமாக நடத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள். நமக்கு இப்படியெல்லாம் உரிமை இருக்கிறது, உரிமை வேண்டும் என்று எண்ண முடியாத அளவுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்கிற உணர்வு கூட நமக்கு வந்ததில்லை. ஆண்கள் 10 பேர் கூடுகிற இடத்தில் பெண் கூடக்கூடாது, அந்த இடத்தில் பெண் நிற்கக்கூடாது. ஆண்கள் பேசுகிற பிரச்சனையில் பெண் கருத்து சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் விட கொடுமை, பிறந்த இடத்திலிருந்து யாரோ எவனோ என்று அடையாளம் தெரியாத ஒருவன் இடத்திலே திருமணம் முடித்து தருகிற போது, புகுந்த இடத்திலே போய் அவள் வாழ்நாள் முழுவதும் இறுதி மூச்சு வரையில் வாழ்ந்தாக வேண்டும், அங்குதான் அவள் தன் வாழ்நாளை கடத்தியாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிற போது அந்த பெண் தன்னுடைய விருப்பத்தை சொல்ல முடியாது. எனக்கு இவன் வேண்டும், இவன் வேண்டாம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒடுக்குமுறை இங்கே நிகழ்ந்திருக்கிறது. எந்த அளவுக்கான ஒடுக்குமுறை இருந்திருந்தால், எவ்வளவு பெண்கள் இதனால் படுகொலை செய்யப்பட்டிருந்தால், வதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால், இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த குடும்பம் என்கிற அமைப்பு உருவாகியிருக்கும், இந்த ஒழுங்கு உருவாகியிருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். எல்லா ஒழுங்கும் ஒடுக்குமுறைகளில் இருந்துதான் உருவாக்கப்படுகிறது. ஆர்டர், லா அண்ட் ஆர்டர், எல்லா ஒழுங்கும் ஒடுக்குமுறைகளில் இருந்து, அடக்குமுறைகளில் இருந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு குடும்பம் என்பது ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதற்குள்ளே ஆண் ஆதிக்கம் செய்ய முடியும், பெண் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவள் வெறுமன கணவனின் இச்சைக்கு கட்டுப்பட்டவளாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அவள் விரும்புகிற எதையும் வெளியே சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு, பெற்ற மகளை தாயே கட்டுப்படுத்துகிற அளவுக்கு, மருமகளை மாமியாரே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்தில் ஒரு ஒழுங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஒழுங்கை உருவாக்குவதற்கு எவ்வளவு பெரிய கொடுமை இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். ஊர் தெரு வேறு, சேரி தெரு வேறு என்று இந்தியா முழுவதும் குடியிருப்புகள் இரண்டாக பிளக்கப்பட்டிருக்கின்றன, பகுக்கப்பட்டிருக்கின்றன என்றால், அதை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அப்படியே இந்த சமூக அமைப்பில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை நிறுவுவதற்கு எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள், இரத்த ஆறு ஓடியிருக்கும். அந்த ஒடுக்குமுறைகளுக்கு பிறகுதான் இந்த வாழிட கட்டமைப்பு கூட நிலைநாட்டப்பட்டிருக்கும். கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது, குளத்திலே இறங்கக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது என்கிற ஒடுக்குமுறைகள் எல்லாம் இன்றைக்கு அமைதியான முறையில் நடைமுறையில் இருக்கிறது. இதனால் பெரிய கலகம் விளையவில்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக பொறி பறப்பது போல் பறக்கிறது.
ஆனால் இது அனுமதிக்கப்பட்டு அப்படியே ஏற்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அதை நடைமுறையில் நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உளவியல் ஒவ்வொரு தலித்துக்கும் ஏற்படுவதற்கு முன்னதாக, பல ஆயிரம் தலைமுறைக்கு முன்னதாக எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை இங்கே நிகழ்ந்திருக்கும் என்பதை நாம் கனவு கற்பனை செய்து பார்க்க முடியாது. அவ்வளவு ஒடுக்குமுறைகளுக்கு பின்னர் தான் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்கி இருக்க முடியும். நாம் இன்றைக்கு நடைமுறையில் பார்க்கிறோம், ஷியா சன்னி பிரிவினர் சிரியாவிலே எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு பிரிவின் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, இன்னொரு பிரிவு அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மிக கொடூரமாக ஈவிரக்கமின்றி பிஞ்சு குழந்தைகளையும் கொலை செய்வதை நாம் பார்க்கிறோம். தோழர்களே, இதை அப்படியே நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைதான் நிகழ்ந்திருக்கும். பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பார்கள், குடியிருப்புகள் கொளுத்தப்பட்டிருக்கும், பெண்கள் மிக கொடூரமான முறையிலே பாலியல் வன்புணர்ச்சிகளுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பார்கள், வதை செய்து கொல்லப்பட்டிருப்பார்கள், பெண்கள் சிந்திய ரத்தம் அந்த ஒடுக்குமுறையில் இந்த மண்ணை சிவப்பாக்கி இருக்கும். அப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளின் பின்னால் உருவாகியிருக்கிற அமைதிதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற அமைதி. அப்படிப்பட்ட ரத்தம் சிந்துதலுக்கு பிறகு உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்பு தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற ஊர் தெரு சேரி தெரு என்கிற வாழிட கட்டமைப்பு. அப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளுக்கு பிறகு கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த குடும்பம் என்கிற அமைப்பு. இந்த குடும்பத்திற்குள்ளே இன்றைக்கு நாம் அலங்கார பொம்மைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். காதுக்கும் மூக்குக்கும் தங்க ரகை போட்டால், கூந்தலை வாரி பூ வைத்துக் கொண்டால், நெற்றியில் அழகிய திலகமிட்டுக் கொண்டால், பளபளப்பு பட்டாடையை உடுத்திக் கொண்டால் போதும், அதுவே நமக்கு மகிழ்ச்சி என்று எண்ணுகிற அளவுக்கு பெண்களின் உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணுக்கு அதற்கு மேல் எந்த ஆசையும் இல்லை. கணவன் விரும்பியதை செய்தால் போதும், அது நமக்கு பாக்கியம் புண்ணியம். எல்லா பெண்ணும் என்ன நினைக்கிறாள், சுமங்கலியாக நான் போய் சேர வேண்டும். அதற்கு என்ன பொருள், சுமங்கலியாக நான் போய் சேர வேண்டும், கணவனுக்கு முன்னதாகவே நான் இறந்து விட வேண்டும், கணவன் இருக்கும் போதே மனைவி இறந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு மனைவியும் விரும்புகிற நிலை இந்த இந்துத்துவ சமூக கட்டமைப்பில் இருக்கிறது. கணவன் இறந்த பிறகுவில் விதவையாக, தாலி அறுத்தவளாக, வெள்ளை உடை உடுத்தியவளாக, நகை நட்டு அணியாதவளாக, பூவை விரும்பாதவளாக, பொட்டை சூடாதவளாக, அலங்கோலமாக வாழ்ந்து அவள் மடிய வேண்டும் என்கிற நிலை இந்த சமூக கட்டமைப்பில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே பெண் என்ன விரும்புகிறாள் என்றால், கணவன் உயிரோடு இருக்கும் போதே நான் மாண்டுவிட வேண்டும், சுமங்கலியாக வாழ வேண்டும், சுமங்கலியாக நான் போய் சேர வேண்டும் என்று எண்ணுகிற அந்த உளவியல் இருக்கிறதே, அது ஒரு ஒடுக்குமுறையின் விளைச்சல். அது கொடூரமான தாக்குதல்களில் இருந்து நிறுவப்பட்ட ஒன்று. நீண்ட நெடுங்காலமாக அது போதனைகளின் மூலமாக, பயிற்சிகளின் மூலமாக அது அப்படியே கட்டி காப்பாற்றப்பட்டு வருகிறது. தோழர் ஓவியா கேட்டாரே, மாதவிடாய் காலத்தில் வருகிற கழிவு மட்டும்தான் தீட்டு என்றால், நாள்தோறும் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் மனஜலம் கழிக்கிறது இயற்கை தானே, அது தீட்டு இல்லையா என்று கேட்டார். ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு நுட்பமான அரசியல் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்குள்ளும் நுட்பமான ஒரு கோட்பாடு இருக்கிறது. பெண்கள் ஆண்களின் கட்டுப்பாட்டை மீறி போனால் இந்த குடும்பம் என்கிற அமைப்பு நொறுங்கி போகும். தந்தை பெரியார் அதனால்தான் உடையில் கூட மாற்றம் கூடாது என்றார். ஏன், ஆணுக்கு ஒரு உடை பெண்ணுக்கு ஒரு உடை, தொலைவில் இருந்து பார்த்தால் அவள் ஆணா பெண்ணா என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிலே ஆணை போல் பெண்ணும் உடுத்த வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். சமூகத்தை சீர்குலைக்கிறார் என்று மதவெறியர்கள் அதனால்தான் கவலைப்படுகிறார்கள்.
உலகம் முழுவதும் பெண்களை ஒரு போக பொருளாக பார்க்கிற, ஒரு கமாடிட்டியாக பார்க்கிற. பெண்ணுக்கு அன்பு உண்டு, கருணை உண்டு, கோபம் உண்டு, இரக்கம் உண்டு என்கிற உணர்ச்சிகளை பற்றி கவலைப்படாமல் நீண்ட நெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டது. பேய் பிசாசு நம்பிக்கை அதிகம் பெண்களிடம்தான் உண்டு. பாமரத்தனத்தால், கல்வி அறிவு இல்லாததால், வெளி உலக தொடர்பு இல்லாததால், அறிவியலை படிக்காததால், கடவுள் உண்டு என்று நம்புகிற ஒவ்வொருவனுக்கும் பேய் பிசாசு நம்பிக்கை இருக்கும். அதில் கூடுதலாக பெண்களுக்கு இருக்கும். ஒரு பெண் அப்படிப்பட்ட மூட நம்பிக்கை கொண்டவளாக இருந்து அவள் வயிற்றில் ஊறி திளைத்து வருகிற, முளைத்து வருகிற ஒரு கரு, ஒரு சிசு எத்தகைய உளவியலை கொண்டதாக இருக்கும்? எந்நேரமும் பேய் பிசாசை கண்டு அஞ்சுகிறவளின் உடலுக்குள் வளருகிற சிசு, இருட்டை பார்த்து பயப்படுகிறவளின் வயிற்றில் வளருகிற சிசு, ஆண்களை கண்டு அஞ்சுகிற ஒரு தாயின் வயிற்றில் வளருகிற சிசு, பொய்யான போலியான நம்பிக்கைகளின் அடிப்படையிலே வாழுகிற ஒரு பெண், கற்பமுருகிறாள் என்றால் அவள் வயிற்றில் வளருகிற சிசு எப்படி வளரும்? படித்தவளாய், அறிவியல் உலகத்தை அறிந்தவளாய், மூட நம்பிக்கை இல்லாதவளாய், துணிச்சல் நிறைந்தவளாய் ஒரு தாய் இருந்தால் அந்த தாய்க்கு பிறக்கிற குழந்தை அதே உணர்வோடு, அந்த உளவியலோடு பிறக்கும். மானுடத்தின் முதல் பிரைமரி டீச்சர், யுகேஜி எல்கேஜியில் படித்து தருகிற ஆசிரியை அல்ல, அம்மாதான் பிரைமரி டீச்சர். குழந்தை பிறந்ததும் தாய்மொழியை சொல்லித் தருகிறவள் தாய், அம்மா. தந்தையை இவன்தான் உன் தகப்பன் என்று அடையாளம் காட்டுகிறவள் தாய், இதுதான் நிலா என்று சொல்லித் தருகிறவள் தாய். அன்பை பொழிபவள் மட்டுமல்ல, உலகத்தை கற்றுத்தருகிற ஆசிரியரும் தாய்தான், அவள் படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும். ஆனால் அவள் படித்தவளாயிருந்து, பகுத்தறிவு உள்ளவளாயிருந்து, துணிச்சல் மிக்கவளாயிருந்து அவள் வயிற்றில் ஒரு சிசு வளருமேயானால், பிறந்த குழந்தையை அந்த தாய் வளர்ப்பாளேயானால், அந்த குழந்தையின் உள்ளத்தில் ஒரு காலும் அச்சம் என்பது அண்டா அண்டாள் அச்சம் என்கிற சொல் அவனுக்கு போய் சேராது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் என்ன சொல்வார்கள்? அங்கு போகாத, இங்கு போகாத, பேய் பிசாசு அந்த மரத்தில் இருக்கு என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலை. தாயே தன் குழந்தைக்கு பயத்தை ஊட்டி வளர்க்கிறார். வீரத்தை ஊட்ட வேண்டிய தாய். இதற்கெல்லாம் காரணம், இந்த சமூகம் இப்படி ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருப்பதற்கு காரணம், பெண்களின் கல்வி மறுக்கப்பட்டதுதான். அந்த நீலவானத்து நிலவன் அவர்கள் சொன்னார், கல்விக்கென்று ஒரு கடவுள் சரஸ்வதி, ஆனால் பெண்கள் படிக்க முடியவில்லை. சரஸ்வதி தான் அங்கே அதிகாரத்தில் இருக்கிறார், ஆனால் பெண்கள் படிக்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய முரண்பாடு! இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் வாய்ப்பை தருகிற போது ஆண்களை விடவும் மேலாக சாதனை புரியக்கூடியவர்களாய் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்களே, அதற்கு வாய்ப்புதான் காரணம். ஆகவே நாம் இன்றைக்கு இந்த சமூக ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்கிற தீயெண்ணத்தின் அடிப்படையில் அல்ல, இங்கே நிலவுகிற ஒடுக்குமுறைகளில் இருந்து உழைக்கிற மக்கள், பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற சமத்துவ பார்வையில் இருந்து இந்த கோரிக்கை வைக்கிறோம். மனிதன் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு துறையிலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியலில், தொழில்நுட்பத்தில், வரலாற்றில், இலக்கியத்தில் புதிய புதிய அணுகுமுறைகளை, உத்திகளை கண்டுபிடிப்பதை போல, அரசியலில் மனிதன் கண்டுபிடித்த மிக முக்கியமான தலையாய புரட்சிகரமான கண்டுபிடிப்பு ஜனநாயகம் என்கிற கோட்பாடு. ஜனநாயகம் என்கிற கோட்பாடு அது ஒரு கண்டுபிடிப்பு, அது ஒரு இன்வென்ஷன். அதுதான் இன்றைக்கு திருமாவளவனை பேச வைக்கிறது.
அதுதான் இன்றைக்கு மகளிர் மாநாடு நடத்துவதற்கு காரணமாக அமைகிறது. அதுதான் உலகம் முழுவதும் விளிம்பு நிலை மக்கள் உரத்து குரல் எழுப்புவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. ஜனநாயகம் என்கிற சிந்தனை தான். எல்லோருக்கும் பேச உரிமை உண்டு, கருத்து சொல்ல உரிமை உண்டு, விமர்சிக்கும் உரிமை உண்டு, கல்வி கற்க உரிமை உண்டு, சொத்திலே உரிமை உண்டு, அதிகாரத்திலே உரிமை உண்டு. இவற்றை வலுவாக பேசுவது, உரத்து பேசுவது, அதற்கான தளத்தை அமைத்து தருவது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு. அந்த ஜனநாயகத்தை புரிந்து கொண்டதால்தான், அந்த உணர்வை பெற்றதால்தான் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம். அந்த 33% என்பதை எவன் கண்டுபிடித்தான் என்று தெரியவில்லை, அதற்கு என்ன ஃபார்முலா என்றும் தெரியவில்லை. பெண்களுக்கு 33% என்பது எப்படி வரையறுக்கப்பட்டது என்று இதுவரையில் எனக்கு தெரியவில்லை. மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்கிறோம். 25 விழுக்காடு தலித்துகள் இருக்கிறார்கள் என்றால் எல்லா துறைகளிலும் 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறோம். அப்படி என்றால் மக்கள் தொகையில் உலகம் முழுவதும் சரிபாதியாக இருப்பவர்கள் பெண்கள். ஏன் 50 விழுக்காடு கொடுக்க கூடாது? இன்றைக்கு தகுதியானவர்கள் இல்லாமல் இருக்கலாம். இந்த கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டால் தகுதியானவர்கள் வருகிற போது 50 விழுக்காடு நிறைவேற்றப்படும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியலாக இருந்தாலும் கல்வித்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் ஆண்கள் 90% பெண்கள் 10% இருந்தால் அந்த பெண்களுக்கு எதிரான அவதூறுகள் வரும். ஆண்கள் 95% பெண்கள் 5% என்றால் பெண்களை கேவலமாக பேசுவார்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருந்தால் யார் எந்த பெண்ணை ஒருவன் கொச்சைப்படுத்த முடியும்? பெண்களின் எண்ணிக்கை அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும். அரசியல் கட்சியிலே ஆண்களும் பெண்களும் சமமாக இருந்தால் எல்லா குடும்பத்தை சார்ந்த பெண்களும் மாநாடுகளுக்கு வந்தால் எப்படி இன்னொரு குடும்பத்தை சார்ந்த பெண்ணை ஒருவன் கொச்சைப்படுத்தி பேச முடியும்? என் வீட்டு பெண்களே மாநாட்டுக்கு வருகிறார்கள் என்கிற போது நான் இன்னொரு குடும்பத்து பெண்களை எப்படி குறைத்து மதிப்பிட முடியும்? எப்படி நான் கொச்சைப்படுத்தி பேச முடியும்? ஆக பெண்களின் எண்ணிக்கை என்பது அரசியல் களத்தில் பெருக வேண்டும். எதற்காக? ஓட்டுக்காக அல்ல. ஓட்டு வேண்டும் என்பது ஒரு தேவை. தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்கிற போது ஏன் நாம் அமரக்கூடாது? தொண்டுள்ளம் இல்லாதவர்கள் எல்லாம் முதல்வராக வேண்டும் என்று விரும்புகிற போது தொண்டு செய்வதே வாழ்க்கை என்று இருக்கிற நாம் ஏன் முதல்வராக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது? கொள்கை கோட்பாடு என்றால் என்ன என்று கேட்டு தலையை சொல்லியக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஏன் நாம் முதல்வராக வேண்டும் என்று பிரகடனப்படுத்தக்கூடாது? பெரியாரியம் பற்றி 2 நிமிடம் கூட பேச தெரியாதவர்கள் எல்லாம் முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் மார்க்சியத்தையும் பேசக்கூடிய, எழுதக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த திருமாவளவர் ஏன் இதற்கு ஆசைப்படக்கூடாது? அப்படித்தான் பெண்களும் ஏன் முதல்வராக கூடாது என்று எழுப்புகிற, கேள்வி எழுப்புகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாம் எல்லாம் நமக்கான ரோல் மாடல், முன்மாதிரி நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் தான் ரோல் மாடல். அவர் ஆட்சிக்கு வரவில்லையா? அவர் கதாநாயகராக நடித்தார். அவர் என்ன போராட்டங்களை செய்தாரா? மாநாடுகளை நடத்தினாரா? விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாரா? தியாகம் செய்தாரா? சிறைச்சாலைக்கு சென்றாரா? காமராஜரை போல, கக்கனை போல திரைப்படங்களில் நடித்தார், செல்வாக்கு பெற்றார், உடனே கட்சியை ஆரம்பித்தார், 5 ஆண்டுகளில் முதலமைச்சராகிவிட்டார். தமிழ்நாட்டு மக்களிடத்திலே சினிமா கவர்ச்சி நல்ல சரக்கு, விலை போகும் சரக்கு. வேறு எந்த மாநிலத்திலும் சினிமா கவர்ச்சியை கொண்டு போய் சந்தை பொருளாக்க முடியாது. தமிழ்நாட்டில் அந்த சினிமா கவர்ச்சிக்கு நல்ல சந்தை அமைந்திருக்கிறது. ஆகவே நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் ரோல் மாடல்,
திருமாவளவனுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ரோல் மாடல். எனக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல் கிடையாது, எனக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் ரோல் மாடல், எனக்கு தந்தை பெரியார் ரோல் மாடல். ஆகவே நான் சமூக மாற்றத்தை பற்றி கனவு காண்கிறேன், முதல்வர் நாற்காலியை பற்றி நான் கனவு காணவில்லை. ஆனால் என் பயணத்தின் இறுதி இலக்கு ஆட்சி அதிகாரம் தான், ஒடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதுதான், விளிம்பு நிலை மக்கள் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் தான் இந்த வெகுமக்கள் இயக்கங்களை எல்லாம் வலிமைப்படுத்த வேண்டும் என்று மகளிர் விடுதலை இயக்கத்தை நாம் உருவாக்குகிறோம். மகளிர் விடுதலை இயக்கம் என்பது திருமாவளவனின் புகழ் பாடுவதற்காக அல்ல, மகளிர் விடுதலை இயக்கம் என்பது திருமாவளவனுக்கு ஓட்டு சேகரிப்பதற்காக அல்ல, மகளிர் விடுதலை இயக்கம் என்பது சமூக மாற்றத்திற்காக. நீண்ட நெடுங்காலத்திற்கு பின்னர் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சி நிகழ வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற பெண்கள் அதற்கு அடித்தளமாக அமைய வேண்டும், அதற்கு அடித்தளமாக அமைய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் அமைப்பிலே இருக்கிற பெண்கள் அரசியல் பேச வேண்டும், சமூக நீதி என்றால் என்னவென்று பேச வேண்டும். இந்த மேடையில்தான் சிலர் பேசுவதை நான் பார்த்தேன். இன்னும் அவர்கள் நிறைய நம்முடைய மேடைகளில் பேசுவதற்கு தயாரிக்க வேண்டும். பெண்ணுரிமை என்றால் என்ன, எங்கெல்லாம் நூல்கள் கிடைக்கின்றனவோ தேடி படிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பது கூட இல்ல, களம் சென்றால் போதும். நான் எந்த நூலையும் படிக்கவில்லை மக்களை தவிர, பெரிய அளவில் நான் நூல்களை படிக்கவில்லை. என்னுடைய 27வது வயதில் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது தலித் என்கிற சொல்லுக்கு எனக்கு பொருள் தெரியாது. ஆனால் இன்றைக்கு தலித் என்கிற சொல்லுக்கு நான் பல பாகங்களை நூல்களாக எழுத முடியும், பல வால்யூம்ஸ் என்னால் எழுத முடியும். தலித் அரசியலை பற்றி நான் மணிகணக்கிலே இப்போது என்னால் வகுப்படுத்த முடியும். சமூக நீதி கோட்பாட்டை பற்றி நான் பலருக்கு வகுப்படுத்த முடியும். எங்கே கற்றுக்கொண்டேன், உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். 2 நாட்களுக்கு முன்பு மனநல மருத்துவர் ஒரு பெண்மணி அவரை சந்தித்த நான் அவரிடத்தில் இந்த புத்தகத்தை தந்தேன். அவர் புரட்டிக்கொண்டே வந்தார், தலைப்புகளை பார்த்து படித்துக் கொண்டே வந்தார், 40வது அத்தியாயத்தை புரட்டினார். திடீரென்று பாதிக்கு மேல் புரட்டுகிறாரே என்று நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். அதில் ஒரு பக்கம் படித்துவிட்டு தலை நிமிர்ந்து என்னை பார்த்து சொன்னார், சார் உண்மையை சொல்லுங்க, இதையெல்லாம் எங்க படிச்சு எழுதுனீங்கன்னு கேட்டார். ஏன், என்ன விஷயம் என்ன, இதெல்லாம் வந்து உளவியல் சம்பந்தமான தகவல்களாக இருக்கின்றன, எங்களாலே இப்படி எழுத முடியாதுன்னு சொன்னாங்க. நான் எந்த புத்தகத்தையும் படிக்கல, உண்மையை சொல்லுங்க, ஏதாவது புத்தகங்களை படிச்சீங்களா? நான் எழுதுறதே வந்து வண்டியில பயணம் பண்ணிக்கிட்டு தான் எழுதுறேன், நான் படிச்சு ரெஃபர் பண்ணி எழுதல. என்ன எங்க படிக்க விடுறாங்க எங்க பசங்க, எந்த நேரம் பார்த்தாலும் சுரண்டிக்கிட்டே புரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, உரசிக்கிட்டே நிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன், பின்னால ஒருத்தன், இண்டு இடுக்கு சந்து பொந்து எது கிடைச்சாலும் வந்து நின்றுக்கிறாங்க. நான் எங்க படிக்கிறது, விடியற்கால 7 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 1:30 மணி வரையிலும் நான் சூழ்நிலையின் கைதி தான். 2 to 6 தான் எனக்கான நேரம், அதுல என்னால சரியா தூங்க முடியறது இல்ல. எங்க படிக்கிறது, எப்படி சார் எழுதுனீங்க? மக்களிடத்தில் நான் கற்றுக்கொண்டேன், மக்களை கவனித்தேன், இயக்க தோழர்களை கவனித்தேன், அதிலிருந்து நான் எதை உள்வாங்கிக் கொண்டேனோ அதை பதிவு செய்திருக்கிறேன். இது அறிவியல் ரீதியாக சரியா தவறா எனக்கு தெரியாது. நான் எழுதியிருக்கிற இந்த கட்டுரைகள் அரசியல் ரீதியாக சரி என்று எனக்கு தெரியும், அறிவியல் ரீதியாக சரியா தவறா எனக்கு தெரியாது. இது மக்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டவை. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெண்கள் அல்லது இளைஞர்கள், நீங்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மக்களை சந்தியுங்கள். மக்களுக்கான தேவைகளில் இருந்து மக்களுக்கான போராட்டங்களை கட்டமையுங்கள். வெறுமென திருமாவளவன் இந்த பார்த்து ஒரு போஸ்டிங் வாங்கி விசிட்டிங் கார்டு அச்சடித்து விட்டால் அதற்கு பெயர் அரசியல் பணி அல்ல. நீங்கள் இருக்கிற பகுதிகளில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற அடையாளத்தை முதலில் நிறுவுங்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் சிறுத்தைகளின் கொடி பறக்க வேண்டும், கம்பீரமான கொடிக்கம்பமாக அமைய வேண்டும்,
எந்த பக்கம் திரும்பினாலும் சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்பதை சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அச்சப்பட வேண்டும். மறுசீரமைப்பு தொடங்கிய நாளில் இருந்து தொடர்ந்து சொல்லி வருகிறேன், உன்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிற கிராமங்களில் போய் அவர்களை பார்த்தாவது நாலு பேர் உனக்கு கிடைக்க மாட்டானா? அந்த கிராமத்தில் ஏன் கிளை இல்லை? உனக்கே அந்த உறுத்தல் வர வேண்டும், உணர்ச்சி வர வேண்டும். நீ மட்டுமே திருமாவளவனை வந்து பார்த்தால் போதும், சொந்த பந்தங்கள் எல்லாம் நடிகர்களின் பின்னால் போகட்டும் என்று விட்டால் அதற்கு பெயர் துண்டு அல்ல, அரசியல் பணி அல்ல. அரசியல்படுத்த வேண்டும், அனைவரையும் அரசியல்படுத்த வேண்டும். அனைவரும் பெரியாரை தெரிந்து கொள்ள வேண்டும், அம்பேத்கரை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அம்பேத்கரை பார்ப்பதற்கும் மற்ற அம்பேத்கர் இயக்கங்கள் அம்பேத்கரை பார்ப்பதற்குமே வேறுபாடு இருக்கிறது. மற்றவர்கள் வெறும் பிழைப்புவாதத்திற்காக அம்பேத்கரை பயன்படுத்துகிறார்கள், நான் அம்பேத்கரை ஒரு கோட்பாடாக பார்க்கிறேன், கோட்பாட்டு தலைவராக பார்க்கிறேன். அந்த வேறுபாட்டை விளக்க வேண்டுமானால் மணிகணக்கில் பேச வேண்டும், மணிகணக்கில் பேச வேண்டும். பெரியாரை நான் பார்க்கிறேன் என்றால் பெரியாரை வெறுமென ஒரு இயக்கத்தின் தலைவராக நான் பார்க்கவில்லை. ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டியவர். அவர் நினைத்திருந்தால் அவர் பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலே பிறந்தவர், சாதி திமிரோடு அவரால் வாழ்ந்திருக்க முடியும், சாதி செருக்கோடு வாழ்ந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட செருக்கு கொண்ட ஒரு சமூகத்தில் பிறந்தவர் தான் அவர், நிலவுளங்கள் உள்ள ஒரு சமூகம். அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்தவர் அல்ல, திருமாவளவனை போல அம்பேத்கரை போல வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல, நம்மை போல. அவ்வளவு இருந்தும் அவர் ஏன் இந்த அரசியலை கையில் எடுத்தார்? எந்த சந்தர்ப்பத்திலாவது அவர் ஊசலாட்டம் காட்டியிருக்கிறாரா? எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும், பதவிக்கு வர வேண்டும் என்று எந்த சந்தர்ப்பத்திலாவது? 94-95 வயது வரையில் வாழ்ந்தார். அவரால் உருவானவர்கள் தான், பரிணாமம் அடைந்தவர்கள் தான் அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் எல்லாம். நம்மிடம் நம்முடைய பாசறையில் கற்றவர்கள் இன்றைக்கு புகழின் உச்சிக்கே போய்விட்டார்கள், ஆட்சி அதிகாரத்திற்கே போய்விட்டார்கள். நாம் இப்படி இருக்கிறோமே என்று என்றைக்காவது அவருக்கு மன உளைச்சல் வந்திருக்குமா? அண்ணாவை போல் நாம் ஏன் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது? நம்மிடம் வளர்ந்தவனே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறான் என்கிற போது, நம் பெயரை சொல்லி அவன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறான் என்கிற போது, நாம் ஏன் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று என்றைக்காவது எண்ணி பார்த்திருப்பாரா? அதுதான் தொண்டுள்ளம். பதவியை பற்றி ஆசைப்படாமல், பொருளாதார தேடல் இல்லாமல், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள் தன்மானத்தோடு தலை நிமிர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் பாடுபட்டாரே, அந்த பாடுதான் தொண்டு, அதுதான் தொண்டுள்ளம், சமூக மாற்றத்திற்கான பார்வை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான புரட்சியாளரை, புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அந்த மகத்தான புரட்சியாளரை நம்முடைய கோட்பாட்டு ஆசான்களாக நாம் ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால், வெறுமன நாம் அவர்களின் புகழ் பாடுவதோடு நின்று விடாமல் அவர்கள் சொன்ன அரசியல் தான் என்ன என்பதை படிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பேர் நூல் எழுதியிருக்கிறார்கள், ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் மறைந்த பிறகு இவ்வளவு பெரிய எழுச்சி இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவருடைய சிந்தனைகள் தான், வெறும் எழுத்துக்கள் அல்ல. நூல்கள் எவ்வளவு பேர் எழுதுகிறார்கள், 100+ நூல்கள் எழுதுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், கவிதைகளை புனைகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதெல்லாம் அவர்களின் காலத்தோடு அது முடிந்துவிடும். ஆனால் இன்றைக்கு மட்டுமல்ல, இனி வரும் காலங்களிலும் விளிம்பு நிலை மக்களை இயக்கக்கூடிய ஆற்றல், வழிநடத்தக்கூடிய ஆற்றல் புரட்சியாளர் அம்பேத்கரின் எழுத்துக்களுக்கு இருக்கின்றன, தந்தை பெரியாரின் சிந்தனைகளுக்கு இருக்கின்றன. நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னேன், சிலைகளை உடைக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் வருத்தப்படவில்லை, ஏனென்றால் சிலைகளின் மீது எங்களுக்கு காதல் இல்லை. உருவ வழிபாடு இல்லாத ஒரு மதம் இஸ்லாம், நபிகள் நாயகத்திற்கு படம் உண்டா, சிலைகள் உண்டா? ஆனால் இஸ்லாம் இருக்கிறதா இல்லையா? உலகம் முழுவதும் அது பரவி இருக்கிறதா இல்லையா?
ஆகவே பெரியார் சிலை இல்லாமல் பெரியாரியம் இங்கே இருக்கும், அம்பேத்கர் சிலை இல்லாமல் அம்பேத்கரியம் இங்கே இருக்கும். அது கோட்பாடு, அது தத்துவம். அது லெனின் சிலை இல்லாமலே கம்யூனிசம் இங்கே இருக்கும், அதை எந்த கொம்பனாலும் அழித்துவிட முடியாது. லெனின் சிலையை மதவெறியர்கள் தகர்க்கலாம், பெரியார் சிலையை மதவெறியர்கள் உடைக்கலாம், அம்பேத்கர் சிலையை சாதி வெறியர்கள் சேதப்படுத்தலாம், ஆனால் அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் மார்க்சியத்தையும் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அது வரலாறு, அது கோட்பாடு, அது தத்துவம், அது அரசியல். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளுவதற்கான ஒரு களம்தான் இந்த மாநாடு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கவனத்திற்கு போகும் என்பதற்காக அல்ல, நாளைக்கே இந்த சட்டத்தை நிறைவேற்றப் போகிறார்கள் என்பதற்காக அல்ல. மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மகத்தான மாநாடு இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டது. இதனை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்த நற்சோனை அவர்களுக்கு உடனிருந்து ஒத்துழைத்த ஆண்களாயிருக்கிற பெண்ணியவாதிகளுக்கும் பெண்களாயிருக்கிற போராளிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.